இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாட்டில் ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பிளெண்ட். ஸோ இந்த ரொட்டேஷனல் பிளெண்டும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளெண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னென்னா இது ரெவல்யூஷனை அடிப்படையாக வச்சு, அதாவது ஒரு சர்க்குலரை அடிப்படையாக வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது 360 டிகிரிக்கு இதை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளெண்டில் பார்த்தீங்கன்னா நான் செக்ஷன் சொல்லி தர போகிறேன். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு செலக்டடை பார்த்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ண பார்க்க போகிறீங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு லேர்னிங் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களால் அதை அந்த செலக்டடை யூஸ் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் அதை சொல்லித்தரேன், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேப்ஸில் ரொட்டேஷனல் பிளெண்டை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷன் டிஃபைன். ஸோ நான் இந்த டிஃபைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள். ஸோ பிளெண்டில் நான் எப்படி இதை டிவைட் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன். ஸோ அதனால நான் இதில் சர்க்கிள்லேயே போகிறேன். ஸோ சர்க்கிள். ஸோ ஒன்ஸ் நான் சர்க்கிள் போட்டோமா செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இன்செட், ரிமூவ், அப்பு, டவுன் எதுவுமே இருக்காது. காரணம் என்னென்னா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இந்த ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்னவா காட்டும்னா இன்டர்னல் சென்டர் லைன், சிஎல்ன்றது சென்டர் லைனை குறிக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா எடிட்குள்ளே போயிட்டு ஒரு சென்டர் லைனை ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நான் சென்டர் லைன் ஃபார்ம் பண்ணோன்னா எனக்கு ஒரு இன்டர்னல் சென்டர் லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சென்டர் லைன் ஃபார்ம் ஆகணும்னா 360 டிகிரிக்கு என்னால் ஒரு செக்ஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இன்செர்ட். ஸோ இன்செர்ட்டில் டிகிரியை தான் குறிக்கும். 45, 500 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கொடுத்துட்டு ஸ்கெட்ச். ஒரு குட்டி ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். செக்ஷன் இன்செர்ட் 90 டிகிரி, அதாவது இதுலேருந்து 90 டிகிரி கொடுத்துட்டா ஸ்கெட்ச். ஸோ நான் இப்போ இங்கே க்ரியேட் பண்ணுறேன்னா எனக்கு பாத் அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கேருந்து இன்செர்ட் ஒரு 180 டிகிரின்னு வச்சுக்கலாமே, சாரி 120 டிகிரி. Sketch. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்கெட்சை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே தள்ளி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளோ போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் கொடுக்க கொடுக்க. ஸோ நான் இங்கே ஃபார்ம் பண்ணது எனக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ இது ஒரு இர்ரெகுலர் ஃபேஸ் தான். நான் சர்க்கிளே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே தான் பார்த்தீங்கன்னா surface-க்கும் இதேதான் நம்ம solidல thickenக்கும் use பண்ணுவோம். ஆனா இதுக்குன் certain limits இருக்கு. அந்த limits தாண்டி நம்ம கொடுக்க முடியாது. 100 கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களா, எனக்கு ஃபார்ம் ஆகாது. 50 75, so 75க்கு மேலே என்னால ஃபார்ம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்றது வந்து சின்னதா இருக்கு. இந்த செக்ஷன்றது சின்னதாக இருக்கு. ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு கீழே கொண்டு வரும்போது அது இன்டர்செக்ட் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணாமல் டிசேபிள் பண்ணிடும். அதாவது அது உருவாகாமல் தடுத்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பிளெண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.